வணக்க மக்களை இன்றைக்கி நம்ம இந்த விடல ஐபிஎல்லில் அதிகமாக சம்பளம் வாங்குகிற ஆல்ரவுண்டர்ஸ் யார் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீட்ல பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா இந்த சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டில் ஒரு டீம் இன் பண்ணுறதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பிளேயர்ஸ்னால் அவங்க ஆல்ரௌண்டாக தான் இருப்பாங்க டீமில் பர்ஃபெக்டான ஆல்ரவுண்டர் இருந்தாலே டீமுக்கு அது ஒரு பயங்கரமான ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் பிகாஸ் அவங்களால பவுலிங்கும் பண்ண முடியும் பேட்டிங்கும் பண்ண முடியும் அதனால தான் அவங்க ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் இல்லைன்னா கூட அவங்கள அதிகமான அமௌண்ட் கொடுத்து ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படி ரெண்டாயிரத்தி இருபது ஐபிஎல்ல அதிகமாக சேலரி வாங்கின ஆல்ரவுண்டர்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம் இந்த லிஸ்ட்டில் டென்த்து பிளேஸில் இருக்கிற நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸோட ஆல்ரவுண்டரான சார் ரவீந்திர ஜடேஜா ரெண்டு வருஷம் பேனுக்கு அப்புறமா சிஎஸ்கே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரிட்டர்ன் ஆனப்ப சிஎஸ்கேவரை ரீடைன் பண்ணாங்க கரண்ட் ஜென்ரேஷனில் உலகத்தோட பெஸ்ட் ஃபீல்டர்ஸாக இருக்கார் ரவீந்திர ஜடேஜா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ஒவ்வொரு சீசனுக்குமே இவர் ஏழு கோடி ரூபா வந்து பார்த்தீங்கன்னா சம்பளமாக வாங்கிட்டு வரார் ரெண்டாயிரத்தி ரெண்டில் கண்டிப்பாக வர சென்னை சூப்பர் கிங்ஸை ரீட்டைன் பண்ணுவாங்க அப்படி ரீட்டெயின் பண்ணும்போது கண்டிப்பாக இவரோட சேலரி இன்க்ரீஸ் ஆகும் அடுத்ததாக நைன்த் ப்ளேஸில் இருக்கிற பிளேயர் யார்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட இன்னொரு பிளேயரான கெஜா ஜாதவ் தான் அவர் ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்றவங்களில் பல பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் அவர் ஒரு ஆல்ரவுண்டர் தான் அவர் வந்து ஒரு ஆஃப் பின்னு போடுவார் லாஸ்ட் இயர் ஐபிஎல்ல அவரை பயங்கரமாக நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணோம் அவரோட பர்ஃபார்மன்ஸை வச்சு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆர்சிபி டீமை அவரை ரிலீஸ் பண்ணாங்க அப்போ அவர் இந்தியன் டீமில் ஒரு நல்ல ஃபார்மில் இருந்தனால அவரை சென்னை சூப்பர் கிங்ஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஐபிஎல்ல ஆக்ஷனில் எடுத்தாங்க மேக்ஸிமம் இந்த வருஷத்தோடு அவரை சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க தான் நினைக்கிறேன் மே இவரோட ஐபிஎல் சேலரி அவருனா ஒரு சீசனுக்கு ஏழு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் ஒரு சீசனுக்கு இவர் வந்து சேலரியாக வாங்கிட்டு வர்றாரு அடுத்ததாக எயித்து பிளேஸ்ல இருக்கிற பிளேயர் யார்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீமை சேர்ந்த பேட்டிங் ஆல்ரவுண்டரான ஆண்ட்ரோ ரசல் தான் வெஸ்ட் இண்டீஸ் நாட்டை சேர்ந்த இவர் ஒரு பயங்கரமான ஹார்ட் ஹிட்டர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இவர் ஐபிஎல் விளாடுறாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டு ரெண்டாயிரத்தி பதிமூணு டெல்லி டேட்ஸ் டீம்ல விளாண்டாரு அண்ட் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் டீமில் ப்ளே பண்ணிட்டு வரார் இவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ஒவ்வொரு சீசனுக்கு எட்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா சம்பளமாக வாங்கிட்டு வராரு அடுத்ததாக ஏழாவது இடத்துல இருக்கிறவர் யார்னா நம்ம ஹர்திக் பாண்டியாவோட அண்ணனான குரோனால் பாண்டியா இவர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் மற்றும் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் இருபத்தி ஒம்பது வயசாகிற குருணால் பாண்டியா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து மும்பை இந்தியன் டீமுக்காக விளையாடிட்டு வராரு இவர் ஒரு சீசனுக்கு சம்பளமாக எட்டு கோடி எண்பது லட்சம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வராரு அடுத்ததாக சிக்ஸ்த் பிளேஸில் இருக்கிற பிளேயர் யார்னா ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்த ரஷித் கான் இவருக்கு வயசு வெறும் இருபத்தி ரெண்டு தான் ஆகுது ஐபிஎல்ல இவர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமுக்காக விளாடிட்டு வராரு இருபது வயசில் தான் ஆப்கானிஸ்தான் நேஷனல் டீமோட கேப்டனான பெருமை இவருக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்தே இவர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமுக்காக விளாடிட்டு வராரு அப்போ இவருக்கு வயசு வந்து வெறும் பதினெட்டு தான் இப்போ இவருக்கு இருபத்தி ரெண்டு வயசாவது இந்த ஏஜில் இவரை வந்து ஒரு சீசனுக்கு ஒம்பது கோடி ரூபாய் சேலரியாக வாங்கிட்டு வராரு அடுத்ததாக ஃபிஃப்த் பிளேஸில் இருக்கிற பிளேயர் யார்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் டீமை சேர்ந்த கிறிஸ் மோரிஸ் சவுத் ஆஃப்ரிக்கா நாட்டை சேர்ந்த இவர் ஒரு காலத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸில் விளையாடிட்டு இருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் டெல்லி கேபிட்டல்ஸ் டீம்லேருந்து இவர் ரிலீஸ் பண்ணாங்க என்ன காரணம்னு தெரில பிளே பண்ணிட்டு இருந்தார் பட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இவர் ரெண்டாயிரத்தி இருபதில் ஆர்சிபி டீம் ஆக்ஷனில் எடுத்தாங்க இவர் ஒரு சீசனுக்கு பத்து கோடி ரூபா வந்து பார்த்தீங்கன்னா சம்பளமாக வாங்கிட்டு வராரு அடுத்தது அந்த லிஸ்ட்டில் ஃபோர்த்து பிளேஸில் இருக்கிற பிளேயர் யார்னா கிங்ஸ் லெவன் பஞ்சாப் டீமை சேர்ந்த கிளென் மேக்ஸ்வெல் ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரே ஒரு சீசனில் மட்டும் செம்ம காட்டு காட்டினா மேக்ஸ்வல் அதுக்கப்புறமா ஐபிஎல்லில் அவரோட பாஷாக படிக்கவேலை ஆஸ்திரேலியா நேஷனல் டீம் மட்டும் பிபிஎல்ல பயங்கரமாக பர்ஃபாமன்ஸ் பண்ணார் அந்த பர்ஃபார்மன்ஸ் வச்சு இவரை இந்த வருஷம் ஐபிஎல் நல்லா விளாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீமுமே பயங்கரமாக முந்திட்டு ஐபிஎல் ஆக்ஷனில் அதிக தொகை கொடுத்து டீமில் எடுப்பாங்க பட் ஐபிஎல் குள்ளே வந்துட்டார்னா விளையாடவே மாட்டார் பிக் ஷோன்னு அழைக்கப்போகிற க்ளென் மேக்ஸ்வெல் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் டீமுக்காக ரெண்டாயிரத்தி இருபதில் பத்து கோடியே எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளமாக வாங்கியிருக்காரு அடுத்ததாக மூணாவது பிளேஸில் இருக்கிறவர் யார்னா நம்ம குருணால் பாண்டியாவோட தம்பி மும்பை இந்தியன்ஸோட ஸ்டார் ஆல்ரவுண்டரான ஹர்டிக் பாண்டியா ரீசெண்டாக நடந்த இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா டி ட்வெண்ட்டி சீரீஸில் சூப்பர் பர்ஃபார்மன்ஸாக பண்ணி மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்கியிருந்தார் அந்த அவார்டை கூட அவர் நடராஜனுக்கு கொடுத்தாரு நம்ம எல்லாருமே அதை சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம் இருபத்தி ஏழு வயசாகிற ஹர்டிக் பாண்டியா ஒரு சீசனுக்கு பதினோரு கோடி ரூபாய் சம்பளமாக வாங்கிட்டுருக்காரு அடுத்ததாக செகண்ட் பிளேஸில் யார் இருக்காங்கன்னா கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் டீமோட பவுல்ரிங் ஆல்ரவுண்டரான சுனில் நரேன் தான் வெஸ்ட் இண்டீஸ் நாட்டை சேர்ந்தவர் லாஸ்ட் சீசனில் இவரோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரை கேகேஆர் டீம் ரிலீஸ் பண்ண போகிறதா நிறையா வதந்திகள் எல்லாமே வந்துட்டுருக்கு பட் எது உண்மை அப்படின்னு தெரியல இவர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்தே ஐபிஎல்லில் கேகேஆர் டீமுக்காக தான் விளையாடிட்டு வராரு இவரோட ஐபிஎல் சேலரி ஒரு சீசனுக்கு ரூபாய் பன்னெண்டு கோடி அம் ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து பார்த்தோன்னா இவர் ஐபிஎல்லில் சேலரியாக வாங்கிட்டு வரார் இந்த லிஸ்ட்டில் ஐபிஎல்லே அதிகமாக சேலரி வாங்குகிற ஆல்ரவுண்டர் யாருன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமோட ஸ்டார் ஆல்ரவுண்டரான பென் ஸ்டோக்ஸ் இங்கிலாந்து டீமை சேர்ந்தவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வேர்ல்டு கப்பில் ஹீரோ இவர் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இவரை பதினாலு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய்க்கு ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ் டீம் இவரை வந்து ஆக்ஷன் எடுத்தாங்க அந்த சீசனில் அதிகமான தொகைக்கு ஏலம் எடுக்கப்பட்ட பிளேயர் இவர் தான் அதே போல் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இவரை ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் வந்து ஆக்ஷன் எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதிகமான தொகைக்கு ஆக்ஷன் எடுக்கப்பட்ட பிளேயர் இவர் தான் இவர் ரெண்டாயிரத்தி இருபதில் பன்னெண்டு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா சம்பளமாக வாங்கியிருக்காரு இவரும் சரி சுனில் நரனும் சரி ஒரே அளவு தான் சம்பளமாக வாங்கிட்டு இருக்காங்க எனக்கு என்ன பென் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் எக்ஸ்ட்ரா வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அதனால தான் ஃபர்ஸ்ட்டாக இருக்காரு ஸோ இதுதான் ரெண்டாயிரத்தி இருபதில் அதிகமாக ஏன் பண்ண ஆல் ரவுண்டர்ஸோட லிஸ்ட் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ